வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா. நம்ம சேனல்ல இன்னைக்கு சிவப்பவுல் லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ்ல பண்ணிரலாங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: 1 கப் சிவப்பவுல், 1/2 கப் தேங்காய், 1/2 கப் வெல்லம், முந்திரி பருப்பு ஒரு 3 ஸ்பூன், நெய். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டா மெரூன் கலர் வந்தேன்னா வேற பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெரூன் கலர் ஆயிடுச்சு. கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சிவப்பவுல ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். ஒயிட் டவல்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாத வச்சே கண்டுபிடிச்சிரலாம். இது சிவப்பவுல்னால நம்ம வறுக்கும் போது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டா 5 மினிட்ஸ் வறுத்தாச்சுனா கரெக்டா இருக்கும். நம்ம அவளை எடுத்து இப்படி பார்த்தோம்னா அது உடையணும். அது அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்பந்தான் நல்லா வறுத்து பண்ணினாதான் ஒரு 3 டேஸ்க்கு கெட்டு போகாம இருக்கும். 3 மினிட்ஸ் கிட்ட வறுத்தாச்சு. இப்போ இது கூடவே தேங்காய் பூவையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். தேங்காய் பூ கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூ உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் தேங்காய் பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அவளுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கேன். தேங்காய் பூவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேற பவுலுக்கு இதை மாத்தி நல்லா ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்தியாச்சு, அவள் நல்லா ஆறிட்டுங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா நைஸா திருச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணி அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப கடாயில 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அவளை இதுல ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். லைட்டா அதை மிக்ஸ் பண்ணிக்கங்க. நெய் கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணி லைட்டா வறுத்தா எடுத்தாச்சு. இப்ப வேற பவுலுக்கு மாத்தி கை பொறுக்கிற சூடு வந்தோடனே உருண்டை பிடிச்சுக்கலாம். கையில கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுல இப்படி ஒரு காஷ்மீரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் உருண்டை பிடிச்சுக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேல ஒரு முந்திரிய வச்சுட்டு லைட்டா இப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். நம்மளுடைய சிவப்பவுல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம மேல வச்சு நம்ம உருண்டை பிடிக்கும் போது கேஷ்நட் வச்சு பிடிச்சனால தாங்க பாக்குறதுக்கு அது கேஷ்நட் மேல லட்டுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் மாவோட போட்டு வரவேல. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஈவினிங் டைம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
தேங்காய்ப்பூலாம் போட்டு நம்ம வறுத்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப மணமாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், சி யூ, டேக் கேர்.